கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற இஸ்லாமிய மார்க்கம் தூய்மையான வாழ்வின் எல்லா வகையான ஒழுங்குகளையும் நல்ல அறங்களையும் கற்றுத்தருகிற ஒரு வாழ்க்கை நெறியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் தன்னுடைய இந்த தூய்மையான கொள்கையை, கோட்பாடுகளை, வழிமுறைகளை இஸ்லாம் எவ்வாறு நடைமுறைப்படுத்துகிறது என்று கேட்டால், முதலில் தீமைகளையும் தவறுகளையும் அகற்றிவிட்டு அதற்கு பிறகு இந்த நன்மைகளையும் தூய்மையான வாழ்க்கை முறையையும் மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்கிறது. அப்படி செஞ்சாதான் சொல்ல விரும்புகிற அந்த நன்மைகள் அனைத்துமே பயன் தரும். தீமைகளை வைத்துக்கொண்டே, தவறுகளை வைத்துக்கொண்டே நன்மைகளையும் சொல்லுவோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு முழுமையான நாம் விரும்புகிற ஒரு சமூக மாற்றத்திற்கு அது பயன்படவே பயன்படாது. அதனால் இஸ்லாத்தினுடைய எல்லா வகையான போதனைகளுமே தீமைகளுக்கு எதிரான போராட்டம் தான் முன்னிலை பெறுகிறது. அதற்கு அடுத்த நிலையில் தான் நன்மைகளை சொல்வதெல்லாம் இருக்கிறது. தொழுவுங்கள், நோன்பு வையுங்கள், ஜகாத்து கொடுங்கள், ஹஜ்ஜு செய்யுங்கள், பிறருக்கு உபகாரம் செய்யுங்கள், கடன் கொடுத்து உதவி செய்யுங்கள் அப்படின்னு இஸ்லாம் சொல்லக்கூடிய எந்த நன்மையான காரியமாக இருந்தாலும் அதை விட முக்கியமாக இஸ்லாம் எதை பேசும்னு கேட்டால் அதுக்கு எதிராக இருக்கிற தீமைகளை முதல்ல உலகத்திலிருந்து அகற்றுவதற்கு தேவையான போதனைகளை தான் உலகத்திற்கு வழங்குகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான கலிமா, இஸ்லாத்தின் அடிப்படை கொள்கையை பேசுகிற கலிமாவே அதைத்தான் சொல்லுகிறது. அல்லாஹுவை வணங்குவது தான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை நமக்கு தெரியும். ஆனால் அல்லாஹை வணங்குறது எப்படி சொல்லித்தருதுன்னு கேட்டால், அல்லாஹை வணங்குங்க அப்படின்னு சொல்லித்தரல. லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹை தவிர வேறு யாரும் இல்லைன்னு சொல்லித்தருது. அப்படின்னா முதல்ல அல்லாஹை தவிர வணங்கப்படுகிற தவறான, பொய்யான, கற்பனையான தெய்வங்களை வணங்காதீர்கள் அப்படின்னு இந்த தீமைக்கு எதிரான போராட்டம் தான் முதல்ல. நீ செய்கிற தப்பை விட்டு வெளியில வா, அதுலேருந்து ஆளை நீக்கிறதுக்கு பிறகு நன்மையை சொன்னா தான் அது நன்மையாக மாறும். ஒரு இடத்துல ஒரு அசுத்தம் இருக்கிறதுன்னு சொன்னால் அந்த அசுத்தத்தை அகற்றி விட்டு நறுமண பொருளை கொண்டு வந்து வச்சால் அந்த நறுமணம் வாடகை தரும். அப்படி இல்லாமல் அந்த அசுத்தத்தோடையே நாம் பத்தியை பொருத்தி வச்சோம், சாம்பிராணியை போட்டோம், சென்ட் அடித்தோம், ரூம் ஸ்ப்ரேயை போட்டோம் அப்படின்னா அந்த அசுத்தமும் இந்த ரூம் ஸ்ப்ரேயும் சேர்ந்து மூணாவது ஒரு வாடையாக மாறி போயிருமே தவிர அது நறுமணம் நிறைந்ததாக அதனுடைய அந்த மனத்தை நம்மால் நுகர முடியாது. அப்படித்தான் இஸ்லாம் லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற கலிமாவே அப்படித்தான் அமைத்திருக்கிறது. அல்லாஹுவை தவிர வேறு எதுவும் கடவுள் கிடையாது, நீ உன் கைகளால் செய்து கொண்ட சிலைகள் கடவுள் கிடையாது, உன்னை பெற்றெடுத்த பெற்றோர்கள் உனக்கான கடவுள் கிடையாது, நீ பார்க்கிற மரங்களோ செடிகளோ சூரியனோ சந்திரனோ பாம்போ எலியோ பசுமாடோ எதுவுமே தெய்வம் கிடையாது, இதுவெல்லாம் உனக்காக இறைவன் படைத்து தந்த படைப்புகள் தான், நீ வணங்க வேண்டியது இவற்றையெல்லாம் படைத்த இறைவனைத்தான் அப்படிங்கிற செய்தியை தான் முதல்ல, இதெல்லாம் கடவுள் இல்லைங்கிற விஷயத்தை தான் முதல்ல இஸ்லாம் பேசுது. இப்படிதான் எல்லா விஷயத்துக்கும் பேசுகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாம் உலகத்திற்கு சொன்ன, மிக கடுமையாக எதிர்த்த, உலகத்திலிருந்து அகற்றுவதற்காக வேண்டி பாடுபட்ட அன்னலம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய 10 ஆண்டு கால மதீனத்து வாழ்க்கையிலே அவர்களுடைய அரசாட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருந்து முழுமையாக துடைத்து எரிந்த மிக முக்கியமான தீமைகளில் ஒன்று போதைக்கு எதிரான ஒரு போராட்டம். போதை என்பது மனிதனை மழுங்கடிக்க செய்கிற, மனிதனின் ஆற்றல்களை வீணடிக்கிற, மனிதனின் அறிவை வீணாக்குகிற, உடலை வீணாக்குகிற, மனிதனுடைய எல்லா நல்லறங்களையும் பாழ்படுத்துகிற மிக முக்கியமான ஒரு தீமை போதை என்பது. புகை போதையாக இருக்கலாம், அது மது போதையாக இருக்கலாம், அது வேறு எந்த வடிவங்களில் வருகிற போதையாக இருக்கலாம், எந்த வடிவத்திலும் போதை அப்படிங்கிறது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. ஏன்னு கேட்டால் அது அவ்வளவு பெரிய தீமை, சமூக தீமை, அது வெறும் தனி மனித தீமை இல்லை. சில தீமைகள் இருக்குது, அது தனி மனுஷனோடு முடிஞ்சு போயிடும், அவனுக்கும் இறைவனுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும், அவனுக்கும் பக்கத்தில் உள்ள யாரோ ஒரு மனிதனுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் பாதிக்கிற மாதிரி தீமைகளில் ஒன்று என்னென்னு கேட்டால் இந்த போதை அப்படிங்கிற தீமை. அது எந்த அளவுக்கு இஸ்லாம் அதை வன்மையாக கடுமையாக கண்டிக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்தை பெறுகிறவர்களுடைய பட்டியல்னு ஒரு பெரிய பட்டியலை போடுறாங்க. அந்த பட்டியலில் இந்த மதுபானத்தை சேர்த்தது எப்படி சொல்கிறாங்கன்னு கேட்டால், ஏறத்தாழ அதிலே சம்பந்தப்பட்ட 10 மனிதர்களை அல்லாஹ்வின் கோபத்திற்குரியவர்களாக நமக்கு நபிகளால் கற்றுத்தருகிறார்கள். மதுபானத்தை தயாரிக்கிறவர்கள், அந்த மதுபானத்தை விற்பவர்கள், ஊற்றி கொடுப்பவர்கள், அந்த மதுபானத்தை தூக்கி சுமப்பவர்கள், அதற்காக இடம் கொடுத்து உதவி செய்பவர்கள் அப்படின்னு ஒரு 10 பேரை ஒரே விஷயத்தை சொல்லி, அந்த விஷயத்தோடு சம்பந்தப்பட்ட ஒரு 10 வகையான மனிதர்களை, பிரிவினர்களை சொல்லி காட்டி
இத்தனை பேருமே தண்டனைக்குரியவர்கள், இத்தனை பேருமே குற்றவாளிகள், ஏதோ காய்ச்சனவன் குடிச்சவன் வித்தவன் வாங்கினவன் அதோட நிப்பாட்டல, அதனோடு எந்த வகையில நீ சம்பந்தப்பட்டிருந்தாலும் நீயும் குற்றவாளிதான், நீ அந்த அந்த குற்றத்துல எந்த வகையிலையும் நீ சம்பந்தம் இல்லாம ஒதுங்கிடணும் அப்படின்னு நரிசல்லா அலைஹிஸ்ஸலாம் அவங்க எச்சரிக்கை செய்யறதை பாக்குறோம். அது மட்டும் இல்லாம நமக்கெல்லாம் தெரியும், நபிகளாருடைய காலத்துல மதுபானம் என்பது எந்த அளவிற்கு அது தலைவிரி தாடியது நமக்கு தெரியும். இன்றைக்கு வாழுகிற சமூகத்துல எந்த அளவுக்கு அது ஆதிக்கம் பெற்றிருக்கிறதோ அதையெல்லாம் விட பல நூறு மடங்கு மதுபானத்துல மூழ்கி கிடந்த சமுதாயம் அந்த சமுதாயம். அதையே ரசூலுல்லாஹ் மீட்டெடுத்தாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த மதுபானத்திலிருந்து உலகத்தை மீட்டெடுக்க முடியாதா? கண்டிப்பா முடியும். நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்துல இருக்கிற ஆட்சியாளர்கள் மனம் வைத்தால், மக்கள் மனம் வைத்தால், அது இது தவறு என்பதை எடுத்துச் சொல்ல வேண்டும் என்கிற உணர்வோடு போராடுகிற முடிவை உண்மையாகவே மக்கள் அனைவரும் சேர்ந்து எடுத்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உலகத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக இந்த தீமையை தொடர்ந்து எரிஞ்சிட முடியும். ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசுற பெரும்பாலானவங்களுக்கு உண்மையிலே அதை ஒழிக்கணுங்கிற அக்கறையே கிடையாது. வெறுமனே பேசுறாங்க, அரசியலுக்கு பேசுறாங்க, மேடைக்கு பேசுறாங்க. நிஜமாக இது ஒழிக்கப்பட வேண்டிய தீமை அப்படின்னு நினைச்சு உள்வாங்கி பேசுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லவே இல்லை. அதனாலதான் ஒரு பக்கத்துல மதுபானம் அது என்பது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு அப்படின்னு எழுதி வைக்க சொல்லிவிட்டு இன்னொரு பக்கத்துல கடையை திறந்து வச்சு அவங்களே விற்பனை பண்றாங்க. யார் இதை கேடுன்னு எழுதுன்னு சொன்னாங்களோ, அதுவும் அந்த கேடுன்னு எழுதுறது எவ்வளவு பெரிய ஃபாண்ட் சைஸ் என்ன இருக்கணும் அதை கூட சொல்லி இருக்கிறாங்க. அது பொடிசா இருக்க கூடாது, கண்ணுக்கு தெரியுற மாதிரி பெருசா இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அளவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. ஒரு சிகரெட் பாக்கெட் விற்பனை செய்யறதா இருந்தா அந்த சிகரெட் பாக்கெட் உடலுக்கு தீங்குன்னு சொல்லிவிட்டு ஒரு எலும்பு கூடு படத்தை போட்டு அவனுக்கு எழுத்தால் மட்டுமல்ல படம் போட்டு கூட விலக்கி காட்டணும். படிக்க தெரியாதவன் இருப்பான், அவன் எதுக்கு அந்த படம் போட்டிருக்குன்னு பாக்கணும், அவனுடைய அபாயத்தை விளங்கணும், அது இன்னும் சைஸ்ல இருக்கணும், அதனுடைய எழுத்துக்கள் அரைவாசிக்கு மேலாக அது கேடு என்பதை எடுத்து சொல்லக்கூடிய வண்ணமாக அமைஞ்சிருக்கணும் அப்படி எல்லாம் அதற்கு வரம்பு நிர்ணயிச்சவங்க, அதுக்கு இலக்கணம் சொல்லி தந்தவங்க, அதை இப்படி எல்லாம் செய்யணும்னு சொன்னவங்க ஒட்டுமொத்தமா இதை தயார் பண்ணாதான் தடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? தயார் பண்ணுவாங்களாம், அதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வாங்களாம், அதை அச்சடிப்பாங்களாம், பேக் பண்ணுவாங்களாம், கடையில கொண்டு வைப்பாங்களாம், அதை வாங்குகிற நிலையில கை கட்டுகிற தூரத்துல கொண்டு வச்சுட்டு அதுல ஒரு போட்டோவை மட்டும் போட்டு வச்சுட்டு நீ விலகிக்கன்னு சொல்லி சொன்னா இது விலகுவதற்காக சொல்லப்படுகிற செய்யப்படுகிற வேலையான இல்லவே இல்லை. அதெல்லாம் வாங்கி குடிக்கட்டும். நாலு பேர் ஊர்ல கிடந்து கத்துறானுவல்ல, போராட்டம் பண்றானுவல்ல, சமூக ஆர்வலர்கள் பேர்ல எந்திரிச்சுட்டு இருக்கிறாங்கல்ல, அவங்களை எல்லாம் கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி செய்கிற ஒரு ஏமாற்று வேலை தானே தவிர, நிஜமாகவே இது ஒழிக்க வேண்டும் என்கிற உணர்வு இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்குமானால் உற்பத்தி செய்யக்கூடிய இடத்துல கை வச்சுனா முடிஞ்சு போச்சு. இன்னும் நாடு முழுக்கவா உற்பத்தி பண்றாங்க, ஊர் முழுக்கவா உற்பத்தி பண்றாங்க, எல்லா வீட்லயுமே சாராயம் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. மொத்த நாட்டிலேயே 5 இடம், 10 இடம், 20 இடம்னு சொல்லிவிட்டு விரல் விட்டு எண்ணக்கூடிய இடங்கள் தானே அந்த மாதிரி இருக்குது. அதை தடை செஞ்சிடலாம் தானே, அவங்க ஏன் தடை செய்யல? அவங்களுக்கு தடை செய்ய விருப்பம் இல்லை, அதுல இருந்து வரக்கூடிய வருமானம் தான் உங்களுக்கு பெரிதாக தெரிகிறதே தவிர, அதனால் இந்த மக்களுக்கு ஏற்படுகிற கேடுகளோ சமூகத்திற்கு ஏற்படுகிற கேடுகளோ அதுவெல்லாம் அவர்களுக்கு பெரிதாக தெரியாத காரணத்தினால அவங்க தொடர்ச்சியாக அதற்கு மறைமுகமான ஆதரவளித்துக் கொண்டிருக்கிறார்கள். மது ஒழிப்பை கொண்டு வருவோம், மது விளக்கை கொண்டு வருவோம் என்று பேசுவது எல்லாமே வெறும் வாய் வார்த்தைகளாக, பிறரை ஏமாற்றுவதற்காக, நீதிமன்றத்திற்கு பதில் சொல்வதற்காக பயன்படுத்துகிற வார்த்தைகளை தவிர, நிஜமான உள்ளார்ந்த எதிர்பார்ப்போடு ஏக்கத்தோடு அவர்கள் இதை பேசவில்லை ஆட்சியாளர்களாக இருக்கிறவர்கள். ஆனால் அண்ணன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி இல்லையே, அவங்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்தவுடனே இதை உடைச்சி எரியணும்னு ஆசைப்பட்டாங்க. எப்படி எரிஞ்சாங்க? வெறும் 10 ஆண்டுகளுக்குள்ளாக அவர்கள் வாழுகிற ஒட்டுமொத்த தேசத்தின் எந்த பகுதியிலும் மதுபானத்தினுடைய போதைப் பொருளுடைய வாளை கூட இல்லாத அளவிற்கு துடைத்து எரிந்து விட்டுத்தானே அவர்கள் இந்த உலகத்தை விட்டு சென்றார்கள். அதுபோல இன்றைக்கு ஏன் சாத்தியப்படவில்லை, ஏன் செய்ய முடியவில்லை? கண்டிப்பாக செய்ய முடியும். அதற்கான மன உணர்வை வைத்தால் கண்டிப்பாக யாரும் எந்த ஆட்சியாளரும் இதை செய்து முடிக்க முடியும். ஆனால் அவங்க யாரும் செய்ய தயாரா இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுமனே சட்டம் மட்டும் போடல, எதுவெல்லாம் அவனை அந்த மதுபானத்தின்பால் தள்ளுமோ தனி மனிதனை பாதுகாக்கிற கேடயங்கள் பல விஷயங்களை சொல்லி தந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு கேட்டா, அதுல குடிச்சு குடிச்சு ஊறி போய் குடிப்பதற்கென்றே பயன்படுத்தப்பட்ட பொருட்கள்னு சில பொருட்கள் அன்றைக்கு உண்டு, இன்றைக்கு கூட இருக்கிறது தானே. சாராயம் குடிக்கிறதுக்குன்னு ஒரு வகையான டம்ளர் வச்சிருக்கான், அந்த டம்ளரை எதை வேணாலும் குடிக்கலாம், தண்ணியை ஊத்தியும் குடிக்கலாம், சர்பத்தை ஊத்தியும் குடிக்கலாம், ஜூஸ் ஊத்தியும் குடிக்கலாம், எதை வேணாலும் குடிக்கலாம். ஆனா அந்த டம்ளரை பார்த்த உடனே சாராய டம்ளர்னு சொல்ற மாதிரி இருக்கா இல்லையா? சில வடிவங்கள பாட்டில் இருக்கிறது, அந்த பாட்டில என்ன வேணாலும் வைக்கலாம், ஆனா அந்த வடிவ பாட்டில், அந்த பாட்டில் வடிவத்தை பார்த்த உடனே என்ன தோணுது? யோ, சரக்கு பாட்டில் கையில வச்சிருக்காம போல இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுகிற வகையில, இந்த மாதிரி மதுபானத்திற்காக போதைப் பொருளுக்காக பயன்படுத்தப்படுகிற பொருள்கள் என்று அதற்கான வடிவங்கள் சில இருக்கிறது. அப்படித்தான் சுருந்தாய் சிலதாரேசன காலத்திலேயே இருந்தது. சுரக்காய் இருக்கு, சுரக்காய்
இந்த சுரக்காயை உள்ளுக்குள்ள ஊற அப்படியே கலைஞ்சி எடுத்துட்டு அதை ஒரு குடுவையாக பயன்படுத்தி அதற்குள்ளே மதுபானத்தை ஊற்றி வைத்து அதை பருகுகிற மக்களாக அவர்கள் இருந்தார்கள். நபிகள் என்ன செஞ்சாங்க, சுரை குடுக்காயில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த குடுக்கை என்ன செய்யுது, அது யாருக்கு என்ன கேடு பண்ணுச்சு, அது உள்ள இருக்கிற சரக்கு மட்டும்தான் கேடு பண்ணுது, அதனால சரக்கை தூக்கி ஊத்துன மட்டும் சொல்லாம இந்த சுரக்குடுக்கைய இதுக்கு தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறான், இதை இவன் பயன் வேற எதுக்கு பயன்படுத்தினாலும் அவனுக்கு அந்த எண்ணம் வந்துவிடும். ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் இதுல ஊத்தி தானப்பா அடிப்போம் அப்படின்னு நினைச்சாம திரும்பவும் அந்த எண்ணத்தின்பால் போயிடுவானே அப்படின்ட்டு. எதை நீங்கள் மதுபானத்திற்காக பயன்படுத்துவீர்களோ அந்த பொருட்களை கூட மற்ற அனுமதிக்கப்பட்ட விஷயத்திற்கும் பயன்படுத்தக்கூடாதுன்னு தடை விதித்தார்கள். காய்ச்சப்பட்ட மதுபானங்களை நீங்கள் ரோட்டில் ஊத்துங்கன்னு மட்டும் சொல்லல, அதுக்காக வேண்டி தயாரிக்கப்பட்ட பொருட்களையும் சேர்த்து உடைச்சி தூக்கி குப்பை வேலி போடுங்கன்னு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த அளவிற்கு மார்க்கம் கடுமையாக எச்சரிக்கிறது. இன்னும் ஒருபடி மேலாய்ப்பை சொல்வதாக இருந்தால் திருமறை குர்ஆனை பற்றி எப்படி சொல்கிறது, எதனோடு ஒப்பிடுகிறது, எதனோடு இணைத்து பேசுகிறது என்று பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், யா ஐயுல்லதீன ஆமனு இன்னமல் ஹம்ரு வல் மைசிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான். இறை நம்பிக்கையாளர்களே, மதுபானம், சூதாட்டம், பலிபீடங்கள், மற்ற தெய்வங்கள் என்ற பெயரால் உண்டாக்கப்பட்டிருக்கிற சிலைகளுக்கு முன்னாடி அறுத்து பலி கொடுக்கிற காண்டு வச்சிருப்பாங்களே அந்த பலிபீடங்கள், குறிகேட்பதற்காக பயன்படுத்துகிற அம்புகள், இவைகள் எல்லாம் ரிஜிசும் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய செயல்களில் அருவருப்பானவையாகும். ஷைத்தானுடைய செயல் என்றாலே அருவருப்பு தான். ஷைத்தானுடைய எந்த செயல் தான் அழகானது? ஷைத்தான் எந்த வேலையை தான் அழகாசு கத்துக் கொடுத்துருக்கா? எதையுமே அழகாக கத்துக் கொடுக்கல, அசிங்கமானதையும் அருவருப்பானதையும் மட்டும்தான் ஷைத்தான் கத்து தருவான். ஆனால் அல்லாஹ் இந்த இடத்துல என்ன சொல்லுகிறான், இந்த மதுபானத்தை பத்தி பேசுற இடத்துல, சிலை வணக்கத்தை பத்தி பேசுற இடத்துல, குறிகேட்பதை பத்தி பேசுகிற இடத்துல, சூதாட்டத்தை பத்தி பேசுகிற இடத்துல, ரிஜிசும் அமலி ஷைத்தான், இது ஷைத்தானின் செயலில் அருவருப்பானவையாகும் என்று சொல்லுகிறான். எல்லாம் அருவருப்பு, ஆனால் இது அதை விட பெரிய அருவருப்பு. ஏனெனில் இது தனி மனிதனோடு முடிந்து விடுகிற விவகாரம் அல்ல, இது மொத்த சமூகத்தை பாதிக்கிற, ஒரு தலைமுறையை பாதிக்கிற, ஒரு மனிதனின் ஒட்டுமொத்த வாழ்வை பாதிக்கிற. எந்த பிரச்சனையும் மொத்த வாழ்வையும் பாதித்தது என்று சொல்ல முடியாது, ஆனால் இது மொத்த வாழ்வையும் பாதிக்கிற பிரச்சனை. ஃபஜ்தனி பூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மக்களே மூமின்களே அதை விட்டு நீங்கள் விலகி கொள்ளுங்கள், வெற்றி பெறுவீர்கள். அப்படியாக அதை விட்டு விலகவில்லை என்றால் தோல்வி அடைவீர்கள். அதான் அர்த்தம், விட்டு விலகுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்றால், விலகாது இருந்தால், அதை கடைபிடித்தால், நான் போதை மருந்தை உட்கொண்டால், அதற்கு அடிமையாக மாறி போனால் நான் தோல்வி அடைவேன். எங்கே தோல்வி அடைவேன்? என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் தோல்வி அடைவேன், என்னுடைய வியாபாரத்தில் தோல்வி அடைவேன், என்னுடைய உறவுகளில் தோல்வி அடைவேன், என்னுடைய சமூகத்தில் தோல்வி அடைவேன், என் இறைவனிடத்திலும் நான் தோல்வியைத்தான் அடைவேன். எல்லா இடங்களிலும் தோல்வி 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 தோல்வியை தவிர வேறு எதையும் பெற முடியாது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் கேவலத்தை சந்திப்பார்கள். அப்படியானால் இதற்கு எதிராக போராட வேண்டிய கடமை வேறு யாருக்கு இருக்கிறதோ இல்லையோ, இது குறித்த விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டிய பொறுப்பு முஸ்லீம்களாகிய நமக்கு கூடுதலாக இருக்கிறது. இதை எதிர்க்க வேண்டிய பொறுப்பு, இதை தடுக்க வேண்டிய பொறுப்பு, இந்த தீமையிலிருந்து உலகத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு மற்றவர்களை விட நமக்கு இருக்கிறது. ஏன்? நமது வேதம் நமக்கு அதை கட்டளையாக பிறப்பிக்கிறது. இப்படிப்பட்ட பொறுப்பு வழங்கப்பட்டவர்கள் அந்த சமூகத்தை சார்ந்த மக்கள் இன்றைக்கு எப்படி இருக்கிறார்கள்? நம்ம அந்த பொறுப்பை செயல்படுத்தலாமா இல்லையாங்கிறது ரெண்டாம் பட்சம் வச்சுக்குவோம். நீங்க இந்த தீமைகளுக்கு எதிராக போராடுங்க, நல்லா சொன்னா ரியலார் சொன்னாங்க, நான் அதை செய்யல, நான் ஒண்ணு என் வேற ஒண்ணு இருக்கிறது கூட வச்சுக்கலாம். ஆனா அப்படி இருந்துட்டா கூட சரி, அது ஏதோ அவருடைய பலவீனம், அல்லது அவருடைய தொழில்துறை, அவனுக்கு அதுல தேவையில்லை, நாட்டம் இல்லை, ஏதோ ஒரு காரணம் சொல்லலாம். இதற்கு எதிராக போராடு என்று சொல்லப்பட்ட சமூகம் அதுவே அந்த தீமையிலே வீழ்ந்து கிடந்தால், போராட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டவன், எதிர்க்க வேண்டும் என்று சொல்லித்தரப்பட்டவன் அவனே அந்த தீமையிலே மூழ்கி கிடந்தால், இது எத்தனை பெரிய கொடுமை! யாசிக்கிறவனுக்கு பிச்சை போட வேண்டும் என்பது இயல்பு, மரபு, வளமை. யாசிக்கிறவனுக்கு நீங்கள் கொடுக்காமல் இருந்தால் கூட அலட்சியப்படுத்தி விடலாம். ஏதோ அவன் இல்ல போறவருக்கு, இவனே சிரமத்தில் இருக்கிறான் போறவருக்கு என்று அதை அலட்சியப்படுத்தி விடலாம். ஆனால் யாசிக்கிறவனிடமிருந்து நாம் பிச்சை எடுத்தால் அதை எந்த இடத்துல போய் அதை எப்படி சொல்லுவோம்? இது அதை விட கொடுமை இல்லையா?
தீமையை தடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட மார்க்கத்தின் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய பிள்ளைகள் குழந்தைகள் வாலிபர்கள் இன்றைக்கு மதுபோதைக்கு அடிமையாகிறார்கள் என்கிற செய்தியை கேள்விப்படுகிற பொழுது நெஞ்சம் பதைபதைக்கிறது. ஒரு சமூகத்தை தலைமுறையே நாசப்படுத்துகிற வேலைகளை சதிகார கும்பல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய சதிவலைக்கு நம்முடைய பிள்ளைகளும் விவரம் தெரியாமல் இளம்பருவத்தினுடைய இரத்த சூட்டின் காரணமாக அவர்கள் பலியாகி கொண்டிருக்கிறார்கள் என்றால் பெரியவர்களின் கடமை என்ன? நாம இதை வேடிக்கை பார்க்கலாமா? பெற்றோர்கள் வேடிக்கை பார்க்கலாமா? சமூகம் வேடிக்கை பார்க்கலாமா? நாம இதுக்கு எதிராக என்ன செஞ்சோம்? குடிக்காதவங்க, குடிக்க கூடாது நினைக்கிறவங்க, குடிக்கிறது தப்புன்னு பேசுறவங்க, கஞ்சாவுக்கு எதிராக கருத்து கொண்டவங்க, நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம பிள்ளைங்களை, நம்ம சமூகத்தில் நம்ம தெருவில் இருக்க பிள்ளைங்களை காப்பாற்ற நம்ம என்ன செஞ்சோம்? இன்றைக்கு தினகரன் பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி நீங்கள் பார்த்திருப்பீர்கள், புகைப்படத்தோடு வெளியிடப்பட்ட செய்தி. ராஜபாளையத்திற்கு அருகிலே இருக்கிற அம்பேத்கர் நகர் என்கிற ஒரு பகுதியிலே நேற்றைய தினம் ஒரு பெண்மணி தன்னந்தனியாக கஞ்சாவிற்கு எதிரான எங்கள் பகுதியிலே கஞ்சா பயன்பாடு அதிகரித்து விட்டது, எங்கள் வாலிபர்கள் பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் அதை வாங்கி சாப்பிட்டு சாப்பிட்டு தங்களுடைய அறிவையும் பாடத்தையும் உடலையும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள், எனவே அதை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று சொல்லி அரசாங்கத்திலே கோரிக்கை வைக்கிற போராட்டத்தை ஒரு தனி பெண்மணியாக ரோட்டிலே அமர்ந்து வழி எல்லாம் செங்கற்களை அடுக்கி வைத்துக் கொண்டு தனி மனுஷியாக அமர்ந்து போராடுகிறார் என்கிற புகைப்படம் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கிறது. ஒரே ஒரு பெண்மணி, ஒத்த பொம்பளை. இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த கருத்தில் இருக்கிறோம்? அந்த பெண் இருக்கிற பகுதியில் அவளுக்கு சப்போர்ட்டா இன்னொரு ஆள் உட்கார்ல, ஒத்த பொம்பளை உட்கார்ந்து இருக்கிறா. அதனால தான் அந்த செய்தியில் கூட எப்படி வருகிறது என்றால், அந்த பெண்ணை அழைத்து சமரசம் செய்து அவர்களை அதை தடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று சொல்லி முடிக்காம அதோடு அந்த பெண்ணை வந்து அச்சுறுத்தி எச்சரித்து அவள் அனுப்பி வைக்கப்பட்டாலும் செய்தி முடியுது. இவளை என்ன எச்சரிக்கிறிய? யாரதான் எச்சரிக்கணும்? நாடு எங்கடா போகுது? எச்சரிக்க வேண்டிய செய்தி அங்க இருக்கிறது. அந்த பெண்ணுக்கு உறுதி சொன்னார்களாம், ஓகே தடுப்போம், நடவடிக்கை எடுப்போம், எல்லாம் கண்காணிக்கிறோம் சொன்னாங்க, ஓகே அது வரைக்கும் ஓகே. எச்சரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? போராடுறவங்க பார்த்தா அவங்க கோபம் வருதுன்னு அர்த்தம் அரசாங்கத்துக்கு, காவல்துறைக்கு. அப்ப மறைமுகமா அவங்களும் கூட சில நேரங்களில் சப்போர்ட்டா இருப்பாங்க. அந்த இடத்திலே ஒரு பெண்மணி தன்னந்தனியாக தனது பகுதியை பாதுகாக்க, தன் பகுதியில் இருக்கிற பிள்ளைகள் அந்த தீமையிலிருந்து காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு பெண்மணி தன்னந்தனியாக போராடுகிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்முடைய பகுதியிலே கஞ்சா பொருட்களின் பாவனை அதிகரித்திருக்கிறது என்று அனைவரும் பேசுகிறோம், எல்லோருக்குமே தெரிந்திருக்கிறது. ஒரு வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால், ஊர் அறிந்த ரகசியம் என்பார்களே, ரகசியமாகத்தான் நடக்கிறது, ஆனால் ஊருக்கெல்லாம் தெரிகிறது. சில பிள்ளைங்க அடிமையாயிட்டாங்க, சிலர் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிற அளவுக்கு நிலைமை மோசமாயிடுச்சு, எல்லாம் தெரியுது, யார் பயன்படுத்துறா, எங்க போகுது, எங்க கைமாறுது, ஆனாலும் ரகசியமாகவே எல்லாம் இருக்கிறது. யாரும் அதற்கு முதற் கை கொடுத்து அதற்கு எதிரான போராட்டத்தை முன்னெடுக்கிறதா? இப்ப வேற யாரு செய்வா? ஒருத்தனை பார்த்து இன்னொருத்தன் சொல்லிட்டு அது பரவாயில்ல, அது எங்கோ ஒருத்தர் ஏன் உள்ள இல்லைன்னு நீங்க நினைக்கலாம், ஆனால் அது உங்க நாளைக்கு உங்கள் பிள்ளையிடத்திலே வந்து சேராது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எங்கோ பற்றிய நெருப்பு என்று நீங்கள் அமைதியாக இருந்தால் அது ஒவ்வொரு வீடாக எரித்து 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 ஒரு கட்டத்தில் உங்கள் வீட்டையும் எரிக்குமே. வாய்ப்பு இருக்குதான செய்தி இல்லை எப்படி சொல்ல முடியும்? எழுதி கொடுத்துறானா? அது கத்சாபி அவன் மகனுக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது, அல்லாஹ் ரெக்கார்டு கொடுத்துறானா? மைதீன் பாபா அவர் பிள்ளைக்கு பிரச்சனை இல்லைப்பா, அவர்லாம் சுத்தம், அவர் பிள்ளை எப்படி கஞ்சாவை விழுவான் அப்படின்னு ரெக்கார்டு எல்லாம் கொடுத்து உத்தரவாதம் கொடுத்துருக்கானா? ஏன் நம்ம பிள்ளைங்களை பத்தி பேசுறோம்? நாம் அதிலே வீழ மாட்டோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அப்ப நம்மை காக்க, நம் பிள்ளைகளை காக்க, நம் குடும்பத்தை காக்க, நம் தெருமை காக்க, நம் ஊரை காக்க நாம் அனைவரும் முன்னிலை வேண்டும். நமக்கு தெரியுதா நம்ம தடுக்க முடியலையா? அதிகாரிகளின் துணை கொண்டாவது தடுக்க வேண்டும். நாம போய் சொல்லிக் கொடுக்கணும். போட்டு விடுறது மாமலை, போட்டு விடுறது எல்லா நேரத்திலையும் கெட்டது கிடையாது, சில நேரங்களில் போட்டு விடுறது நல்லது, போட்டு விட வேண்டும். இது தீமைகள் இருக்குன்னா அதை தடுக்கணும். வேற என்ன பண்றது? பாருங்க இங்க வருது, இந்த செய்தி கேள்விப்படுறோம், வாங்க பிடிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிடிச்சி நாலு பேரை ரவுண்டு கட்ட வேண்டிய விதத்தில் கட்டினாதான் சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். அதனால் ஏற்படுற கேடுகள் பிள்ளைங்களுக்கு தெரியாது, சிறுவர்களுக்கு தெரியாது, வாலிபர்களுக்கு தெரியாது. அவளை பொறுத்த வரைக்கும் அது ஒரு டேஸ்டா இருக்கு, அது ஒரு போதையா இருக்கு, அது ஒரு வகையான கிரக்கத்தை தருகிறது, அவ்வளவுதான். அந்த இன்பத்துக்காக வேண்டி அவன் செய்யறான், அதன் பின்னால் வருகிற தொடர் துன்பம் என்ன அவனுக்கு தெரியாது. அவன் நினைச்சுக்குவான் லைட்டா, இன்னொரு 50 ரூபா 100 ரூபா
ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அதோட முடிஞ்சு போச்சு, இனிமே நம்ம அது பக்கம் போக போறது இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஆரம்பிப்பான். ஆனா அது அவனை விடுமா? இன்றைக்கு யாரெல்லாம் முடா குடியவனாக இருக்கிறார்களோ, யாரெல்லாம் மதுவிற்கும் போதைக்கும் அடிமையாகி அதிலிருந்து விடுதலை பெற முடியாமல் அந்த மது சகதிக்குள்ளே போதை சகதிக்குள்ளே மூழ்கி கிடக்கிறார்களோ அவர்களிடம் யார்? பிறக்கும் பொழுதே இப்படி குடியவர்களாக பிறந்தவர்களா? தாயின் மார்பிலே பால் அருந்துவதற்கு பதிலாக மது அருந்தி வளர்ந்தவர்களா? அவர்களும் நம்மை போலத்தானே பால் அருந்தி உணவு அருந்தி இயல்பாக வளர்ந்த பிள்ளைகள் தானே. யாரோ ஒரு கெட்டவனுடைய சகவாசத்தால் லேசாக தொட்டு பார்ப்போம், ஒரு மினர் குடித்து பார்ப்போம், அந்த இன்பத்திற்காக வேண்டி குடிக்க ஆரம்பித்தவன் அதை தொடர்ந்து குடித்து 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 ஒரு கட்டத்திலே குடியிலிருந்து வெளியே வர முடியாத அடிமையாக மாறிப்போயிருக்கிறார்கள். நாளைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கும் அந்த நிலை ஏற்படாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அதை ஆரம்பத்திலே முளையிலே கிள்ளி எரிஞ்சாகணும், அதுக்கான ஒரு கருத்தை உண்டாக்கணும், அதுக்காக ஜமாத்துகளில் பேசணும், பெரியவங்களை பேசணும். சில நேரங்களில் பெத்தவங்க கூட அறியாமையில் இருக்கலாம். எப்படி எம்புள்ள அப்படி கிடையாது சில பேர். அது எந்த தீமை? அவங்க அவங்க பிள்ளையை நாசமாக்குறதுக்கு அவங்க பெத்தவங்களை விட வேற ஆளே தேவையில்லைன்னு அர்த்தம். எம்புள்ள அப்படி கிடையாதுன்னு எந்த பெத்தவங்க சொன்னாங்களோ கண்டிப்பாக ஒரு 5-10 ஆண்டுகளுக்கு பின்னால் தலையில் இடித்துக் கொண்டு அழுகிற ஒரு சூழல் அவர்களுக்கு ஏற்படும் என்பதை நிகழ்கால நிதர்சன உண்மைகள் சொல்லுகிறது. அவனும் அறியாத பருவம் தான், எல்லா விஷயத்தையும் அனுபவப்பட்ட 40 வயசு 50 வயசு 60 வயசு சொல்லிவிட்டு பழுத்த முதியவன் கிடையாது. அவன் இப்பதான் உலகத்தில் உள்ள ஒன்னொன்னையும் பார்க்கிறான், அதை அனுபவிக்கும் நினைப்பான், அது இயல்பு. அப்படியானால் அதை அவனை பாதுகாத்து கொண்டு போக வேண்டிய பொறுப்பு எனக்கு தான் இருக்குன்னு எந்த பெற்றோர் நினைக்கிறார்களோ அவர்கள் தம் பிள்ளைகளை பாதுகாப்பார்கள். இல்லை இல்லை, என் பிள்ளை ரொம்ப உத்தமம் யார் நினைப்பார்களோ அவர்கள் கண்டிப்பாக தம் பிள்ளைகளை சீரழித்து விடுவார்கள். எவ்வளவு பெரிய கேடுகள் இன்னைக்கு ஏற்பட்டு இருக்கிறது! ஆரோக்கிய கேடு, போதையில் வீழ்ந்தவர்களுடைய உடல் எவ்வளவு கெட்டு போயிருக்கிறது, அவன் என்ன எவ்வளவு மருத்துவத்துக்கு எவ்வளவு கஷ்டப்படுறான் பாக்குறமா இல்லையா? கல்லீரல் கெட்டு போச்சு, நுரையீரல் கெட்டு போச்சு. அப்படியே வாழுகிற பொழுது இளமையிலே முதுமையை போல முதியவர்களை போல மேலும் கீழே மூச்சு வாங்கணும், ஒரு 4 படி ஏறி இறங்க முடியல, ஒரு கோடாரி எடுத்து ஒரு 2 விறகுகட்டை வெட்ட முடியல, ஒரு 4 செங்கலை தூக்கி நடக்க முடியல, வீட்டில் இருக்கிற ஒரு சின்ன கேஸ் சிலிண்டர் வாசல்ல கொண்டு வச்சத உள்ள தூக்கி வைப்பான தூக்கி வைக்க முடியல. இதுவெல்லாம் இந்த போதைப் பொருள் பாவனைகள் ஏற்படுத்துகிற தீமைகள் தானே, இல்லைன்னு மறுக்க முடியுமா? குடும்ப தகராறுகள், திருமணம் என்பதே மன அமைதிக்கு சந்தோஷத்திற்கு நிம்மதிக்கு தான். நீங்கள் அவர்களிடத்தில் இன்பம் பெறுவதற்காக உங்கள் ஜோடிகளை உங்களிலிருந்தே அல்லாஹ் படைத்திருக்கிறானே, இது அவரது சான்றுகளில் ஒன்று என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் தான் படைச்சான், இறைவன் தான் கண்காணிக்கிறான் அப்படிங்கறத நீங்க நம்புறதுக்கு புருஷம் முஞ்சாதியா வாழ்ந்து பாரு, உங்களுக்கு இடையில இருக்கிற பாசமும் நேசமும் அதை உறுதிப்படுத்தும்னு தன்னுடைய சான்றுகளில் ஒன்றாக அல்லாஹ் சொல்கிறான். ஆனால் அந்த குடும்ப வாழ்வே சிதைந்து போய் நிம்மதி குலைந்து போய் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கட்டண முஞ்சாதியை தெருவில் இழுத்து போட்டு அடிக்கிறான், மனைவியின் ஆடைகளை தெருவிலே உருவி அவரை மாரபங்கப்படுத்துகிறான். 2 நாளைக்கு முன்னாடி செய்த பார்த்திருப்பீங்க, மனைவியின் ஆபாச படங்களை இணையதளத்திலே பதிவேற்றிய கணவன் ஒரு செய்தி வந்துச்சு. ஆபாச படம் பார்க்கிறவன் பரப்புறவன் நிறைய பேரை பார்த்திருப்போம், பிசினஸ் பண்றவன் நிறைய செய்திகளை பார்க்கிறோம் படிக்கிறோம். ஆனால் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருந்தாலும் என் மனைவி படம் வந்துடக்கூடாது, என் பிள்ளைங்க படம் வந்துடக்கூடாது அப்படித்தான் நினைப்பான். ஆனால் தன்னுடைய மனைவியின் படத்தையே ஆபாச படம் ஆக்கி அதை காசு சம்பாதிப்பதற்காக பொதுவெளியிலே பரப்பினான் என்ற செய்தி வந்துச்சே, இதெல்லாம் எப்படி? போதை தலைக்கு ஏறிச்சுன்னா அவ்வளவு முடிஞ்சு போச்சு, என்ன செய்யறோம் ஏது செய்யறோம் எதுவும் தெரியாது. மகிழ்ச்சியான குடும்பத்தை மகிழ்ச்சியற்ற நரகமாக மாற்றுகிறது போதைப் பொருள் பாவனை. பல்லாயிரக்கணக்கான உயிர்கள் பறிக்கப்படுவதற்கு போதை ஒரு காரணம். வாகன விபத்துக்கள், வாகன ஓட்டிகளுடைய கவனக்குறைவால் நடக்கிறது ஒரு பக்கத்துல, சாலைகளில் இருக்கிற பிரச்சனைகளால் நடக்கிறது ஒரு புறத்துல, இன்னொரு புறத்திலே பார்த்தால் போதைப் பொருளை பயன்படுத்தி போதையிலே வாகனத்தை இயக்கியதன் காரணமாக 1000 கணக்கான பேர் நாளுக்கு நாள் கொன்று குவிக்கப்படுகிறார்கள்.
குடிபோதையில கொண்டு போய் வண்டி ஊட்டி ஏத்திட்டான். அஞ்சு பேர் காலி, பத்து பேர் காலி, வாகனத்தில் இருந்த மொத்த 60 பேசஞ்சர் காலி அப்படின்னு செய்தியை பார்க்கிறோம். அப்ப உடல் நலம் கெடுகிறது, உயிர்கள் பறிக்கப்படுகிறது. அப்புறம் ஏன் மகத்தான மனிதனுக்கு வழங்கப்பட்டிருக்க அற்புதமான அறிவு செயலிழந்து போகிறது? அதை விட வேற என்ன வேணும்? அறிவு கிட்ட வேணும்னு ஒருத்தர் பார்த்து சொன்னா ஏத்துக்குவானா? நம்மளை பார்த்து ஒருத்தன் ஏ முட்டாள் அப்படின்னா அறுறா முட்டாளுமா? ஆனா இவனே சரக்கு தூக்கி ஊத்திக்கிட்டாமலா தனக்கு தானே தன்னைத்தானே முட்டாளாக்குறான், தனக்கு தன்னுடைய அறிவை செயலிழக்க செய்கிறான். கூர்மையை அவனால் பார்க்க முடியல, கவனிக்க முடியல. ஒரு அறிவுடைமை என்ன செய்வான் அப்படி அவன் செய்யல. தாய்க்கும் தாரத்துக்கு வித்தியாசம் இல்லாம போறான். இதுவெல்லாம் எப்ப தெரியும்? வாலிப பருவத்தில் தெரியாது, அனுபவப்பட்டு வருடங்கள் கழிந்து தலைக்கு மேல வெள்ளம் போனதுக்கு பிறகுதான் ஆகா இது இவ்வளவு பெரிய ஆபத்தான் தெரியும். அவர்கள் அப்போது தெரிந்து எந்த பயனும் இல்லை. இப்போதே அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு சமூகத்தில் இருக்கிற பிரமுகர்களுக்கு, பெற்றோர்களுக்கு, உறவினர்களுக்கு, தெருக்காரர்களுக்கு, ஊர்க்காரர்கள் அத்தனை பேருக்கும் இருக்கிறது என்பதை உணர்ந்து இஸ்லாம் தடுத்திருக்கிற மிக முக்கியமான இந்த போதை பொருள் பாவனை என்கிற பெரும் தீமையிலிருந்து நாம் இந்த உலகத்தை காப்பதற்கு பாடுபடுவோம். எல்லாம் அல்ல, இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லொருளை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா காதமில் அன்பியாயி வல் முர்சலீன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய நாடு ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிற பாதையை பார்த்தால் எதிர்கால தலைமுறையின் வாழ்வு என்னவாகுமோ என்கிற அச்சம் அனைவருக்கும் ஏற்படுகிறது. இந்த நாட்டிலே நடைபெறுகிற தீமைகள், குறிப்பாக முஸ்லீம் சமூகத்திற்கு எதிராக நடைபெறக்கூடிய தவறுகளை, அதற்கான நியாயங்களை கேட்பதற்கான ஜனநாயக வழி போராட்டங்கள் எல்லாம் பயனற்று போய்கொண்டிருக்கிறது. எத்தனையோ போராட்டங்கள் நடத்தி ஒன்றுமே இல்லை, அரசாங்கத்தின் காதுகள் வந்து செவிட்டு காதுகளாக மாறி போயிருக்கிறத பார்க்குறோம். இன்னும் சொல்ல போனால் நம்மை ஆளுகிற மத்திய அரசு, ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்கள் முஸ்லீம்களுடைய உரிமைகளை பறிப்பதன் வழியாகத்தான் தங்களுடைய அரசியல் அதிகாரத்தையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறாங்க. அதுதான் அவங்களுக்கான அரசியல் அஸ்திவாரம். அது இல்லைன்னா அவங்களுக்கு அரசியலே இல்லை. அப்போ இப்படிப்பட்ட நேரத்தில் உரிமைகள் மறுக்கப்பட்டு, நீதி மறுக்கப்பட்டு, தெருவில் நிர்கதியாக நிறுத்தப்படுகிற சூழல் வளர்ந்து வருகிற நிலையில் அடுத்த தலைமுறை இந்த துன்பத்திற்கு ஆளாக கூடாது என்று சொன்னால் நாம் அதற்கு முன்னெச்சரிக்கையாக சில நடவடிக்கைகளை எடுத்தாகணும். குறிப்பாக வளர்ந்து வருகிற நம்முடைய பிள்ளைகள் விஷயத்தில் அவங்களுடைய எதிர்காலத்தில் 10ஆம் கிளாஸ் படித்தாச்சு, முந்தைய போன தலைமுறை மாதிரி 10 முடிஞ்சது 12 முடிஞ்சது ஒரு பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வெளிநாட்டுக்கு போ, ஏதாவது ஒரு வேலையை பாரு அப்படிங்கிறது மாதிரி கிடைச்ச வேலையை பார்த்து வருவாய் ஈட்டி குடும்பத்தை நடத்துவோன்ற மாதிரி எண்ணிக்கொண்டிருக்காமல் இந்த நீதியை பெறுகிற இடங்கள் என்று எதுவெல்லாம் இருக்கிறதோ அந்த அதிகார மையங்களில் நம்முடைய பிள்ளைங்களை கொண்டு போய் அமர வைக்கணும். ஒவ்வொரு பெற்றோரும் அப்படி நினைச்சு பாருங்க. நாங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அப்படி பிளான் பண்ணணும். என் பிள்ளை ஒரு நீதிபதியாக வரணும், என் பிள்ளை ஒரு ஐஏஎஸ்ஸாக வரணும், என் பிள்ளை ஒரு ஐபிஎஸ்ஸாக வரணும். ஏன்னா அவங்களிருந்து நம்ம நீதியை உரிமையை பெற வேண்டியது இருக்கிறது. அவங்களே நம்முடைய நீதியை பறிக்கிற ஆட்களாக இருந்தால், உரிமையை பறிக்கிற ஆட்களாக இருந்தால் அப்போ நம்ம யார்கிட்ட போய் கேட்க முடியும்? இந்த இடத்துல அநியாயக்காரர்களும் அக்கிரமக்காரர்களும் போய் உட்கார்ந்ததன் விளைவு தொடர்ச்சியா நீதிமன்றத்தில் எத்தனை தீர்ப்புகள் பாருங்க. உலகமே கவனிச்ச வழக்குகள்ல கூட அநியாய தீர்ப்புகளை வழங்குறாங்க முஸ்லிம்களுக்கு எதிராக. அப்படின்னு நம்ம என்ன பண்றது? வேற ஒண்ணுமே இல்லை, அந்த அநியாயக்காரர்களை அகற்றிவிட்டு அந்த இடத்திலே நீதியாக நேர்மையாக தீர்ப்பு வழங்குகிற நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போய் அமர்த்தி வைக்க வேண்டும். அது ஒண்ணுதான் அதுக்கான தீர்வு, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க போராடி 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 போராட்டங்களுக்கு பயனுள்ள நாட்டிலே போராடுறது ஏற்க தகுந்தது. ஆனா இன்னைக்கு எவ்வளவு பெரிய போராட்டத்தை நடத்தணும்? சிஐஏ, என்பிஆர், என்ஆர்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தை விட ஒரு பெரும் போராட்டம் இந்த தேசத்தில் நடைபெற்றிருக்கிறதா? இதுக்கு முன்னாடி ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தத்தை, ஒரு போர்க்களத்தை இந்த தேசம் சந்தித்திருக்கிறதா? அவ்வளவு பெரிய போர்க்களம் நடந்ததை நாடு முழுக்க, ஏதோ ஒரு பகுதியில இல்லை, மொத்த தேசமும் ஒரு நாள் இல்ல, ஒரு மணி நேரம் இல்ல, இன்னைக்கு நடக்கிற போராட்டம் எல்லாம் முற்றுகையினை அறிவிக்கிறோம். வேற என்னமோ செய்யணும், ஒரு மணி நேரம், ரெண்டு மணி நேரம், அதிகபட்சமா தூக்கிட்டு போய் ஒரு 4-5 மணி நேரம் ஒரு மகாலில் வச்சுட்டு வெளியே அனுப்பிடலாம். ஆனா சிஏஏ போராட்டம், தொடர் போராட்டம் நடத்தணும் எல்லா இடங்கள்லையும். நகரமாட்டோம், 24 மணி நேரமும் நாங்கள் நகரமாட்டோம்னு மாத கணக்கில் உட்கார்ந்துருந்தோம், கை குழந்தைகளோடு, பெண்களோடு, முதியவர்களோடு. பதில் இல்லையே, மதிப்பில்லையே. நாங்கள் கொண்டு வந்தே தீர்வோம்னு இன்னைக்கும் சொல்லுது மத்திய அரசாங்கம். அப்படின்னா என்ன பண்றது?
போராட்டங்களுக்கு மதிப்பளிக்கப்படுகிற பொழுது போராடலாம், அது மதிப்பில்லாமல் போகிற பொழுது அதை விட வேறு சிறந்த வழி என்ன என்பதை தேடணும். அதுதான் அறிவாளியுடைய வேலை. அப்படி தேடி பார்த்தால் நமக்கு மிஞ்சி நமக்கு கிடைக்கிற தற்போதைக்கு நமக்கு கிடைக்கிற பதில் என்னன்னு பார்த்தா, உயர்ந்த இடங்களில் அதிகார பீடங்களில் அவர்களை அமர வைக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தேவையான படிப்புகள் எது என்பதை தேர்ந்தெடுத்து படிக்க வைத்து அந்தந்த இடங்களில் அமர வைத்து நம்மையும் நம் சமூகத்தையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட உணர்வை ஒவ்வொரு பெற்றோரும் ஒவ்வொரு வாலிபர்களும் தமது உள்ளத்திலே ஏந்தி தமது பயணத்தை துவக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அப்படிப்பட்ட நல்ல உணர்வுகளை தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.